ஜூலை 27 நற்செய்தி வாசகம். விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 10-7 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. மறைவுரை சிந்தனை. ஓமைகளின் வாயிலாக போதிக்கும் இயேசு. அது ஒரு புகழ்பெற்ற குறுமடம். அந்த குறுமடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு திருத்தொண்டர் மறைவுரை ஆற்ற வேண்டும். குறிப்பிட்ட ஒரு திருத்தொண்டரை தவிர ஏனைய திருத்தொண்டர்கள் அவர்களுடைய முறை வந்தபோது நன்றாக மறைவுரை ஆற்றி வந்தார்கள். அந்த திருத்தொண்டர் மட்டும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மறைவுரை ஆற்றாமலே வந்தார். காரணம், அவருக்கு கூட்டத்தை கண்டால் பயம், கூச்ச சுவாபம் வேறு. இதை எப்படியோ கண்டுபிடித்த குறுமட அதிபர் குறிப்பிட்ட அந்த திருத்தொண்டரை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மறைவுரை ஆற்றச் சொன்னார். நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டோம் என்பதை அறிந்த திருத்தொண்டர் மிகவும் கஷ்டப்பட்டு மறைவுரையை தயார் செய்து போதுமான பயிற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் மறைவுரை ஆற்றத் தொடங்கினார். ஆனால் அவருக்கு முன்னால் இருந்த கூட்டத்தை பார்த்ததும் எல்லாமே மறந்து போய்விட்டது. நிலைமையை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த திருத்தொண்டர் முன்னால் இருந்த கூட்டத்தை பார்த்து, இன்றைக்கு நான் என்ன மறைவுரை ஆற்றப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். முன்னால் இருந்தவர்களோ, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று பதிலளித்தார்கள். எனக்கும் ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டு அந்த திருத்தொண்டர் எப்படியோ தப்பித்து கொண்டார். அந்த திருத்தொண்டர் இப்படியாக நடந்து கொண்டதால் அவருக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவரும் மறைவுரையை நன்றாக தயாரித்து கொண்டு மறைவுரை ஆற்றத் தொடங்கிய போது வழக்கம்போல எல்லாம் மறந்து போய்விட்டது. நிலைமையை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று அவர் கூட்டத்தினரை பார்த்து, இன்று நான் என்ன மறைவுரை ஆற்றப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்று சொன்னால் எனக்கும் தெரியாது என்று சொல்லி தப்பித்துக் கொள்வார் என்பதை அறிந்த கூட்டம் எங்களுக்கு தெரியும் என்றது. உடனே அவரிடம், நான் என்ன மறைவுரை ஆற்றப்பது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் நான் எதற்கு தேவையில்லாமல் போதிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கும் தப்பித்து கொண்டார். இந்த முறையும் அந்த திருத்தொண்டர் எப்படியோ தப்பித்து விட்டார் என்பதை அறிந்த
குருமட அதிபர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அவர் மறையுரை ஆற்ற வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டார். இந்த முறை குறிப்பிட்ட அந்த திருத்தொண்டரை எப்படியாவது மறையுரை ஆற்ற வைத்துவிட வேண்டும் என்பதற்காக குருமட அதிபர் ஒரு சில மறைமுக ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். அந்த திருத்தொண்டரும் நல்ல விதமாய் தயாரித்து கொண்டு மறைவுரை ஆற்றத் தொடங்கினார். ஆனால் வழக்கம்போல அவருக்கு எல்லாமே மறந்து போய்விட்டது. வார்த்தைகள் எல்லாம் உளறி கொட்டத் தொடங்கின. எனவே அவர் நிலைமையை சமாளிக்கும் பொருட்டு முன்னால் இருந்தவர்களை பார்த்து, இன்று நான் உங்களிடம் என்ன மறைவுரை ஆற்றப் போகிறேன் என்று தெரியுமா என்று கேட்டார். முன்னால் இருந்தவர்களில் பாதி பேர் எங்களுக்கு தெரியும் என்றனர், இன்னும் பாதி பேர் எங்களுக்கு தெரியாது என்றனர். உடனே அவர் அவர்களிடம், தெரியாதவர்கள் தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறங்கிவிட்டார். எல்லாருக்குமே பெருத்த ஏமாற்றமாக போய்விட்டது. போதிக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியை கடைபிடிப்பார்கள் என்றாலும், மேலே சொல்லப்பட்ட நிகழ்வில் வரும் திருத்தொண்டர் போதிக்க கடைபிடித்த முறை மிகவும் மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு ஊமைகளை பயன்படுத்தி மக்களுக்கு போதிக்கின்றார். இதை காணும் சீடர்கள் இயேசுவிடம், ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்கிறார்கள். இயேசு அவர்களிடம், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை என்கிறார். தாம் சொல்ல வந்த கருத்தை எளிமையாக்குவதற்காக இயேசு ஓமைகளை பயன்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் போதனைகளில் மூன்றில் ஒரு பகுதி ஓமைகள்தான் இருந்தது என்று விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயேசு பயன்படுத்திய ஓமைகளை அவருடைய சீடர்களாலும் அவரை உண்மையாக தேடிய ஏழை எளிய மக்களாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இயேசுவின் மீது எப்போதும் குற்றங்காணும் நோக்கத்தோடு இருந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் இயேசுவினுடைய ஓமைகளில் சிறப்பு அம்சமாக இருந்தது. நாமும் ஆண்டவர் இயேசுவை உண்மையான மனநிலையோடு தேடுகின்ற போது அவருடைய ஓமைகள் போதனைகள் நமக்கு தெளிவாக புரியும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எனவே நாம் இயேசுவை உண்மையான மனநிலையோடு தேடுவோம். அவருடைய போதனைகளால் நிலைவாழ்வை கொடையாக பெறுவோம். ஆமீன்.